தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறையிலிருந்து மிக விரைவில் வரவும் ஆட்சி பொறுப்பை ஏற்கவும் அரியணையில் அமரவும் நான்காவது வார்டு சேந்துமங்கலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செந்தில் விநாயகர் ஆலயத்தில் சின்னம்மா பல நூறாண்டு காலம் வாழவும் தொண்டர்கள் அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்லவும் துரோகிகளை விரட்டி அடித்து விடவும் சிறப்பு பூஜை நடைபெற்றது மற்றும் சிந்துபூந்தரையில் அமைந்துள்ள ஸ்ரீ தங்கம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் கழக அமைப்பு செயலாளர் ஏ பி பால்கண்ணன் தலைமை தாங்கினார் தச்சை பகுதி கழக செயலாளர் டிடிவியின் போர்வாள் கே பி பேச்சுமுத்து பாண்டியன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தச்சை பகுதி அவைத்தலைவர் டாக்டர் ஜே எம் ஆசீர்வாதம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் இசக்கி முத்து மாவட்ட கழக நிர்வாகிகள் தச்சை பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக நிர்வாகிகள் 55வது வட்ட பிரதிநிதி மகேஷ் 4வது வார்டு வட்ட செயலாளர் மணிவண்ணன் 5வது வார்டு இலக்கிய அணி மாவட்ட பொருளாளர் செல்வசேகர் கஜேந்திரன் சுரேஷ் முத்து சரவணன் மாவட்ட நிர்வாகிகள் மகளிரணி வட்ட செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை 4வது வார்டு வட்ட செயலாளர் மணிவண்ணன் சிறப்பாக செய்திருந்தார்